கடல் மீன் பொறிக்க போறோம். கருவேப்பிலை மல்லி இலை என்ன போட்டு காய போட்டு இந்த மீன் பொறிக்கிறதுக்காக ஒரு மசாலா திரித்து வச்சுருக்கோம். வீட்டில் உள்ள மசாலா நாங்களாக திரிச்சு உப்பு பார்க்க சிவப்பாக தான் இருக்கும். வெறும் மத்தப்பொடி மல்லிப்பொடி வீட்டில் உள்ள மசாலா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு திரிச்சதுனால நல்ல மணமாக இருக்கும். மல்லியில காயை போட்டு திரிச்சது
இந்த அடல் மீனுக்கு வீட்டில் மசாலா திரித்து வச்சுருந்தோம். அது மீன் பொறிக்கிறதுக்காக தனியாக மசாலா திரித்து வச்சுருக்கோம். அதில் மீன் பொறித்து பார்த்துருக்கோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அடல் மீன் தொலியை உரித்து பொறுத்துருக்கு, நல்லாயிருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்டுகளையும் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். வீட்டில் அரைக்கிற மசாலா இஞ்சி வெள்ளப்புடு கருவேப்பிலை மல்லி இலை வத்தல் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் காயை போட்டு நல்லா காஞ்ச பிறகு அரைச்சி மீன் பொறிக்கிறதுக்காக நாங்கள் திரிச்சு வச்சுருக்கோம். நாக்கு மீன் பொரியல் எங்கள் அம்மா வந்து வீட்டிலே அரைச்ச மசாலாவை தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி அம்மியில் அரைக்கலை, திரித்து வச்சுருந்த மசாலா போட்டு இன்றைக்கி வச்ச நாக்கு மீன் பொரியல். உண்மைக்கு எனக்கு நாக்கு மீன் வந்து ரொம்ப பிடிக்குங்க, சூப்பராக இருக்குங்க. சதை கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அந்த சதையும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானும் என் பொண்ணு ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிட்றதுன்னா இந்த நாக்கு மீன் தான். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நாக்கு மீன் நாங்கள் வந்து அடல்னு சொல்லுவோம், உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சூப்பராக இருக்குங்க, சுட சுட இருக்குது. எங்கள் அம்மா அப்படி நல்லா முறு முருன்னு இருக்கு பாருங்கள், எங்கள் அம்மா அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி சதை எடுத்தோன்னா வந்துடும், தொலி உரிச்சிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என் பாப்பாவுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது ஒரு மூணு மீன் சாப்பிடும். இந்த சைஸ் மீனே மூணு மீன் சாப்பிடும், நல்லா சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். வலையில் வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏர்போர்ட்டில் கிடந்தாலும் சரி எடுத்துகிட்டு வந்துடுவேன். முறுமுறும் இருக்கு, மசாலா சூப்பராக வச்சுருக்காங்க. வெறும் மீன் தான், சோத்துக்கு எதுக்கும் வச்சுருக்கீங்களே, வெறும் பொரிச்ச மீன் எடுத்தீங்க. எல்லா மீனுமே தோத்துணுது பக்கத்தில். ரெண்டு பேர்த்துக்கு இது என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, தயவுசெய்து யாருமே அப்படி விட்டுறாதீங்க. உங்களுக்கு எப்போ கிடச்சாலும் சரி இதே மாதிரி போறீங்க, இல்லை நார்மலாக மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. குழம்பு வச்சாலும் பொறிக்கினாலும் அந்த மீன் நல்லா இருக்குங்க. சில பேர் பார்க்க அருவா இருப்பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவாங்க, அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் குறைய இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீன் பண்ணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். செம்மையாக இருக்குது.